வெல்கம் டு புனர்னவ பீரடி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது கரிசாலை கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை மூலிகை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மாடித்தோட்டத்துலேயோ இல்லை தரையில் தோட்டம் வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்கும் இன்னும் வயல் வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் இது ஸோ ஆனால் இதை வந்து தெரிஞ்சவங்க தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி இதை வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்ல நம்ம எல்லாமே பாப் ஒரு ஷாம்பூ இல்லை தலைக்கு வைக்கிற ஆயில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா பிரிங்கா அப்படின்ற பேரில் நம்ம இதை கேள்விப்பட்டிருப்போம் ஸோ எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அந்த ஜூஸ் ரொம்பவே கருமை நிறத்தை ஏற்படுத்தக்கூடியது ஸோ இரும்பு சத்து எதில் அதிகமாக இருக்கோ அதில் ஆட்டோமேட்டிக்காக இந்த கருமை நிறத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை அதிகமாக இருக்கும் அதாவது இரும்பு சத்து அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தலையில இதோட ஜூஸ் தடம் தடவி வந்துட்டே இருந்தோம்னா கண்டின்யூவா அது த அது யூஸ் பண்ணும் போது நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது சீக்காய் தூள் யூஸ் பண்ணணும் தொடர்ந்து இதை அரைச்சிட்டு தலையில தேய்ச்சி ஒரு இருபது நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிட்டு லைட்டாக சீக்காயில் வாஷ் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒன் மந்த்துக்கெலாம் வெள்ளையாக இருக்கும் மூடி கூட நல்லா கருமையாக மாறிடும் முக்கியமாக இது பார்த்திங்கன்னா நிறை திரை மூப்பு இதிலருந்து நம்மளை விடுவிக்கிறதுனால தான் இதை கரிசலாங்கன்னி அப்படின்னு சொன்னாங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு சொட்டுலேயும் தங்கத்துக்கு சமமான தங்க பஸ்பம் இருக்குங்களாம் இது இல்லாமல் இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால இலைத்தவன் எல்லையும் இரும்பு சத்தையும் அதாவது இந்த கரிசாலையோட சூப்பு தொடர்ந்து எடுத்துகிட்டே வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய உடலில் இருக்கிற எல்லா சத்தும் கா அதாவது உடல் வந்து ரொம்ப வலிமை அடைந்து பித்த நீர் கபநீர் இதெல்லாம் நீங்கி முக வசீகரம் ரொம்ப அழகாகவும் நல்லா யானை பலத்தோடு உருவாகுவாங்களாம் இது இல்லாமல் மலைச்சிக்கல் மூலநோய் கண் நோய் தலைவலி இதெல்லாம் கூட நாளடைவில் சரியாயிடும் இந்த வகையான மூலிகையில் நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு முறையாவது சூப் கஷாயம் இல்லை துவையல் இல்லை நிறைய பேர் கீரையில் சேர்த்து கூட சமைச்சு சாப்பிட்றாங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து மூலிகைகள் பற்றி நான் இருக்கேன் இது இல்லாமல் இதை எப்படி கஷாயமாக ரெடி பண்ணுறது அப்படின்றதையும் அடுத்த வர வீடியோவில் நான் போடுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்